நான் வந்து இறந்தபனா சிறுவன் கோகுல்சிறியோட அம்மா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தலைவராக அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்தேன். கோகுல்சிறிக்கு வந்து ஏற்கனவே உள்ள கேஸுக்கு இப்போ வாரண்ட் தான் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு உள்ளே கூர்நோக்கு இல்லத்தில் விட்டதுக்கப்புறம் அவங்க தான் அடித்து கொலை பண்ணாங்க. அது விஷயமாக நான் வந்து அந்த ஐயாவை பார்த்த கோரிக்கை வச்சு ஐயா வந்த விஷயத்து கேள்விப்பட்டு வந்தார். வந்த உடனே கேட்டார் என்னென்னமா நடந்துச்சு எப்படிமா பிரச்சனைன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நடந்துருங்க, பையனை அடிச்சு தான் கொண்டுட்டாங்க, என்னை வேறு 3 நாள் கடத்தி வச்சுருந்தாங்க, எல்லா விஷயத்தும் சொன்னேன். பொறுமையாக நின்று கேட்டுட்டு சரிங்கம்மா நான் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போகிறேன்னாரு. அதே மாதிரி ஒன்று போயிட்டார். இதை என்ன நம்ம கோரிக்கையில் ஒரு 4 கோரிக்கை வந்து இன்னும் அரசாங்கம் நிறைவேற்றலை. இந்த மாதிரி கூர்நோக்கு இல்லத்தில் குழந்தை இருக்கிறது காரணம் இருக்குல்ல, நான் என்ன சொல்லேன்னா அர்த்தத்தில் ஒரு குழந்தை வந்து இந்த கூர்நோக்கு இல்லத்துல வேலை செய்கிறவங்க ஏற்கனவே வந்து இருந்து இப்போ படிச்சுட்டு போனவங்களுக்கே அந்த துறையில் வேலைக்கு எடுக்கிறாங்களோ அது ஒரு தப்பு. அதில் நிறைய பேர் வந்து உள்ளே வேலை செய்கிறாங்களா, அவங்க வந்து அதில் படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஏன் வேறு வேறு இடத்துக்கு வேலைக்கு அவங்களுக்கு மாற்றலாம், அதே இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு இது வருதுன்னா நம்மளுக்கே உள்ள போலீஸ்காரன் கொண்டு வந்து விடும்போது எத்தனை அடி அடித்தாங்க, நம்மையே இவங்களுக்கு அப்படி அடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருது, அது தப்பு. ரெண்டாவது கோரிக்கை என்ன வச்சுருக்கோன்னா மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஒரு மாதம் மாதம் இப்போ அந்த கூர்நோக்கு இல்லத்தில் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பவுண்டர் மாதிரி தான் ஒருத்தர் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு டாக்டர் ஒரு மாதம் மாதம் ஒரு கேம்ப் மெடிக்கல் கேம்ப் மாதிரி எல்லாம் தனியார் நிறுவனத்தில் வந்து எல்லா இடத்துல நடத்துகிறோம்ல, நம்ம பிளட் பேங்க் கேம்ப் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேம்ப் அந்த இடத்துல நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த ஃப்யூச்சரில் அந்த பசங்க பாதிக்கப்படாமல் இருக்கும், ஒரு மரத்தில் கவுன்சிலிங்கோ உடம்பு ரீதியாக இதை ரீதியாக மனசு ரீதியாக அந்த பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும். ஒரு யாருன்னா ஒரு அரசாங்க அதிகாரிங்க பெரிய அதிகாரிங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இன்ஸ்பெக்ஷன் போனால் நல்லாயிருக்கும். இந்த வழக்கு மெயினாக சிபிசிஐடிக்கு மாற்றணும். சிபிசிஐடிக்கு மாற்றினா தான் உள்ளே என்ன நடந்து தெரியும். ஏன்னா இந்த எங்கள் பையன் இறந்து போனதுக்கப்புறம் 4 குழந்தைங்க காணாமல் போயிருக்குதுங்க. அந்த குழந்தைங்களும் என்ன ஆனாங்க எப்படி ஆனாங்க இன்ன வரைக்கும் கிடைக்கவும் இல்லை, அதுக்கான எந்த ரிசல்ட்டும் இல்லை. அதனால் சிபிசிஐடிக்கு மாற்றினாதான் அதில் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். பொதுமக்கள் மத்தியில் இது எல்லா பிரச்சனையும் வெளியில் வரணும். அதில் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு இன்னும் பொதுமக்களுக்கு யாருக்கும் பப்ளிக்காக அவ்வளோ தெரியாது. அதை ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் நான் சிபிசிஐடிக்கு மாற்றணுன்னு. அந்த இதுக்குள்ளே அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. முன்பு ஏதோ யானை தானம் நடத்துகிறாங்க. ஒரு காலத்தில் இது வந்து பசங்க திருத்தி நல்லா வேலை வாய்ப்பு படிக்க விட்டு வேலை வாய்ப்பு சேர்க்கக்கூடிய இடம் இருக்கிறதுனால இருந்தது. அடுத்த குழந்தை நம்ம குழந்தை மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் ஏன் இந்த அம்மா ஒருத்தரும் சொல்கிறீங்க, நீங்கள் கூட எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வச்சா தான் அடுத்த குழந்தை பாதிக்காமல் இருக்கும். இப்போ என் பிள்ளை எல்லாருக்கும் எல்லார் குழந்தை பெருசு தான், என் பிள்ளை வேத்தார் பிள்ளையெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா உயிரும் ஒன்று தான். அது மாதிரி அடுத்த பிள்ளைகள் உயிர் பலி போகாமல் இருக்கணும்னா இதெல்லாம் வந்து அரசாங்க கவனத்தில் எடுத்துகிட்டு ஐயா சார்பில் நான் போய் முதலமைச்சருக்கு வச்சா கோரிக்கையும் எனக்கு உடனே ஒரு 10 லட்சம் நிதி உதவி இந்த மாதம் கடைசிக்குள்ளே வீடு எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த வழக்கே வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல விசாரணைக்கு போயிட்டுருக்குது, மேல்மட்ட விசாரணைக்கு போயிட்டுருக்குது. இதுக்கு ஆரம்ப கட்டம் வந்து மாவட்ட ஆட்சியார்ட்டு நான் ஓடி போயிட்டு மனு கொடுத்த உடனே வாங்கினார்ல டிஓஆர் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு தான் மெயினாக நன்றி சொல்லணும். ரெண்டாவது இப்போது வழக்கு ஆசிரியனான்றவங்க எனக்கு ஆசிரியர்னு ஒருத்தர் தோழர் இருக்காரு, நம்ம பாலகிருஷ்ண தோழர் இருக்காரு, இவங்க எல்லோரும் துணையாக இருக்கிறதுனால தான் இந்த வழக்கை எழுதணும்னு என்னால் கொண்டு வர முடியுது. இல்லைனா அடிச்சு வச்ச இடத்துல வந்து அன்றைக்கி நாங்கள் மனு எழுது கொடுக்க போகும்போது டைம் லேட் ஆயிடுச்சு, வாங்க மாட்டேன்னாங்க. மனுவை வாங்குறவங்களே மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து ஏஞ்சி போயிட்டாங்க. அதே மீறி இவங்கள மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் தான், News18 ரிப்போர்ட்டர் பேர் ராபர்ட், அவர் தான் வந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ணி உள்ளடியோ அவர்கிட்ட சாப்பிட்டு பேசி பர்மிஷன் வாங்கி எனக்கு எல்லாம் மனு எல்லாம் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இது எல்லாருமே இவங்க எல்லாரோட பெரிய எனக்கு ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த வழக்கு வந்துருச்சு. முதலமைச்சருக்கும் நன்றி, கட்சி சார்பில் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் மாவட்ட செயலாளர் தலைவராக அவருக்கும் பெரிய நன்றி.